இன்றைய திருக்குறள் வினை தூய்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து சளத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமண் களத்து நீர் பெய்திரி ஏற்று சளத்தால் பொருள் செய்தே மாற்றல் பசுமண் களத்து நீர் பெய்திரி இயற்று இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் அப்படிங்கிறது பச்சை களி மண்கலத்தில் நீர் ஊற்றி வைப்பதை போன்றது அது வந்து யூஸ் ஆகாது கடைசியில் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மூணாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் இந்த கொஷின்குரிய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸோட பிடிஎஃப் கிடைச்சோம் ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கு என்னடா அது மூணாம் தேதி கரெக்ட் அஃபேர் இன்றைக்கி தான் வந்து போடுறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால் வந்து இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிடுறேன் சரியா சரி ஓகே ஜல் ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஜல் ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் பதினைந்தில் ஜல் ஜீவன் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது இது என்ன அப்படின்னா வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அதாவது குடிநீர் குழாய் இணைப்பு கொடுக்குற ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் இப்ப நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா ஜல் ஜீவன் திட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் வந்து ஆயிடுச்சு இந்த ரெண்டு ஆண்டுகள்ல நம்ம நாட்டில் ஐந்து கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு இலக்கா வந்து ஒன்று நிர்ணயிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள்ள கிராமப்பகுதியில அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இதற்காக ஒரு ஆப் செயலியையும் பிரதமர் நரேந்திர மோடி என்ன செயலி அப்படின்னா ஜீவன் அப்படிங்கிற ஒரு செயலியும் பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி தொடங்கிட்டு இந்த ஜல் அப்படின்னு வந்துட்டாலே நீர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சர்வதேச அமைதி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது சர்வதேச அமைதி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அக்டோபர் இரண்டு சோ அக்டோபர் இரண்டாம் தேதி சர்வதேச அமைதி தினம் கொண்டாடப்படுகிறது அதாவது நம்ம மகாத்மா காந்தியடிகள் பிறந்த தினம் தான் இந்த அக்டோபர் இரண்டு இதை ஐநா வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அமைதி தினமாக இன்டர்நேஷ்னல் பீஸ் டேயாக வந்து கொண்டாடுறாங்க இது காந்திஜியோட எத்தனையாவது பிறந்த தினம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த தினம் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா அடுத்து இதே தினம் இந்த அக்டோபர் இரண்டு அப்படிங்கிறது இன்னொரு ஒரு நபரோட பிறந்த தினம் யார் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் பகதூர் சாஸ்திரியோட நூற்றி பதினேழாவது பிறந்த தினம் லட்சத்தீவில் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் யாருடைய சிலை சமீபத்தில் முதல் முறையாக திறக்கப்பட்டுள்ளது லட்சத்தீவில் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களில் யாருடைய சிலை முதல் முறையாக திறக்கப்பட்டுள்ளது யாருடைய சிலை அப்படின்னா மகாத்மா காந்தி ஸோ மகாத்மா காந்தியோட சிலை அதாவது லட்சத்தீவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட விடுதலைக்காக போராடியவர்களில் ஒரு சிலை திறக்கிறாங்க அப்படின்னா இதுதான் முதல் முறை காந்தியோட சிலை தான் திறக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க போராடியவர்களில் திறக்கப்பட்ட சிலை அப்படின்னா காந்திஜி இதை யார் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க மித்ரா சக்தி எயிட் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெறுகிறது மித்ரா சக்தி கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெறுகிறது இலங்கை ஸோ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி தான் இந்த மித்ரா சக்தி எயிட் அப்படிங்கிறது இலங்கையில் அம்பாறை அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து நடைபெறுகிறது இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு நூற்றி இருபது வீரர்கள் இதில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க ஏழாவது கூட்டு ராணுவ பயிற்சி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவில் புனே மகாராஷ்டிராவில் புனேல வந்து நடைபெற்றுச்சு அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்துச்சு அலிபாக் வெள்ளை வெங்காயத்துக்கு எந்த மாநிலத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது அலிபாக் வெள்ளை வெங்காயத்திற்கு எந்த மாநிலத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால ராய்காட் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற புகழ்பெற்ற அலிபாக் வெள்ளை வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்குது எந்த நாட்டில் முதல் முறையாக பேரவை தேர்தல் நடைபெற்றது எந்த நாட்டில் முதல் முறையாக பேரவை தேர்தல் நடைபெற்றது கத்தார் கத்தார் நாட்டிலேயே இப்பதான் பேரவை தேர்தல் வந்து நடத்துறாங்க ரைட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது கத்தார் ஸோ கத்தாரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற உள்ளது உலகின் மிகப்பெரிய தேசிய கொடி எங்கு நிறுவப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய தேசிய கொடி எங்கு நிறுவப்பட்டுள்ளது லடாக் ஸோ நம்ம இந்தியாவில் லடாக்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகின் மிகப்பெரிய தேசிய கொடி வந்து நிறுவப்பட்டிருக்குது நம்ம இந்திய இராணுவம் சார்பில் நிறுவப்பட்டிருக்குது அதாவது காதி துணி கொண்டு கையால் நெய்த ஆயிரம் கிலோ எடை கொண்டது தான் இந்த தேசியக் கொடி இருநூத்தி இருபத்தி ஐந்து அடி நீளமும் நூற்றி ஐம்பது அடி அகலமும் கொண்டது தான் இந்த தேசிய கொடி அப்படின்னு சொல்றாங்க நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி விட்டம் கொண்ட காந்தி உருவப்படம் எங்கு உருவாக்கப்பட்டது நூத்தி ஐம்பத்தி இரண்டு அடி விட்டம் கொண்ட காந்தி உருவப்படம் எங்கு உருவாக்கப்பட்டது திருவனந்தபுரம் பல்கலைக்கழக கல்லூரி ரைட்டா திருவனந்தபுரம் பல்கக்கல் பல்கலைக்கழக கல்லூரி வளாகத்தில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி விட்டம் கொண்ட காந்தியோட உருவப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது எதற்காக அப்படின்னா காந்திஜியோட பிறந்த நாள் அக்டோபர் இரண்டு ஸோ அதன் காரணமாக இந்த நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை வந்து கொண்டாடும் வகையில் இந்த நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி விட்டம் கொண்ட ஒரு காந்தி உருவப்படம் வந்து திறக்கப்பட்டிருக்குது ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்ம ஒரே ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் ஜீவன் திட்டத்தின் கீழே இரண்டு ஆண்டுகளுக்குள்ள நாட்டில் உள்ள ஐந்து கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வந்து வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஜல் ஜீவன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இதோட இலக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள கிராமப்பகுதியில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட இலக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஜல்ஜீவன் செயலியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்கிறாங்க சர்வதேச அகிம்சை தினம் அக்டோபர் இரண்டாம் தேதி கொண்டாடுறாங்க காந்திஜியோட நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பிறந்ததினம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரியோட நூற்றி பதினேழாவது பிறந்ததினம் லட்சத்தீவில் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களில் முதல் முறையாக காந்திஜியோட சிலை வந்து திறக்கப்பட்டிருக்குது இந்தியா மற்றும் இலங்கை இடையான கூட்டு இராணுவ பயிற்சி மித்ரா சக்தி எயிட் அப்படிங்கிறது இலங்கையில அம்பாறை அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து நடைபெற்றிருக்குது மகாராஷ்டிரா ராய்காட் மாவட்டத்தில் இருக்கிற புகழ்பெற்ற அலிபாக் வெள்ளை வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்குது கத்தார் சூரா கவுன்சில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பிற்கான முதல் தேர்தல் வந்து நடைபெற்றிருக்குது பேரவை தேர்தல் அப்படிங்கிறது முதல் முறையாக இங்க வந்து நடைபெற்றிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கத்தார்ல நடைபெற உள்ளது உலகின் மிகப்பெரிய தேசிய கொடி அதாவது காதி துணி கொண்டு கையால் நெய்த ஆயிரம் கிலோ எடை கொண்ட மிகப்பெரிய தேசிய கொடி லடாக்ல நிறுவப்பட்டிருக்குது காந்தி ஜெயந்தி ஒட்டி நிறுவப்பட்டிருக்குது இருநூத்தி இருபத்தி ஐந்து அடி நீளம் கொண்டது நூற்றி ஐம்பது அடி அகலம் கொண்டது நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி விட்டம் கொண்ட காந்தியோட உருவப்படம் திருவனந்தபுரம் பல்கலைக்கழக பல்கலைக்கழக கல்லூரி மைதானத்தில் அல்லது வளாகத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டிருக்குது ஸோ இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்ம இதே மாதிரி இன்னொரு ஒரு நடப்பு நிகழ்வு வீடியோவில் மீண்டும் அடுத்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்